ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான தந்தூரி சிக்கன் நம்ம கேஸ் ஸ்டவ்லுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படியே மயோனைஸை தொட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு அப்பப்பா செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலுக்கு போகாமல் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம். சிக்கனோட லெக் பீஸும் பிரெஸ்ட் பீஸும் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அதனுடைய நம்ம சீக்கிரம் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு தடவை நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போதும். எடுத்துகிட்டு அரை டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு இதை மட்டும் முதல்ல எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நம்ம இதுக்கப்புறமுமே வந்து பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு உரமாக வச்சிட போகிறோம். இல்லை ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த லைன் லைனாக போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயுமே படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. நம்ம லெமன்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெந்துடும். அதுக்காக தான் நம்ம ரெண்டு கோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கோட்டில் லெமன் சேர்க்குறோம், செகண்ட் கோட்லேயுமே நம்ம லெமன் சேர்ப்போம். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே நான் தடவிட்டுருக்கிறேன். இந்த அளவு போதுமானதுங்க. இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும். இந்த அளவுக்கு இந்த இது போதுமானது. இப்போ பாருங்களேன், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே தூக்கி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்களேன், கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. உள்ளே எல்லாமே கலர் பாருங்களேன், நல்லா ஊறிடுச்சு. இந்த நேரத்தில் இன்னொரு கோட் நம்ம பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இது ஊறணும். அரை மணி நேரம் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு அரை மூடி லெமன் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம லெமன் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் லெமனோட டேஸ்ட் வந்து இந்த இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கலர் நல்லா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்துட்டேன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், கசூரி மேத்தி இருக்குல்லையா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே அளவுகள் வந்து அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கெட்டி தயிர், ரொம்ப கெட்டியாக இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு கெட்டியாக இல்லைனா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா இதுக்கு வேறு எதுவும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து லெமன் ஜூஸும் தயிரும் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த தண்ணி இதே போதும். ரொம்ப சேர்த்துட்டோன்னா அடுப்பில் எல்லாமே வடிஞ்சிடும். இந்த அளவே போதுமானது. ஏற்கனவே நம்ம ஊற வச்ச சிக்கன்லேயே வந்து இந்த மசாலாவையும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா கையில் வந்து இந்த மாதிரி மசாலாவை விரட்டி விடுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த அளவுகள் வந்து சரியாக இருக்கும். உப்பும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊற ஊறதாங்க டேஸ்ட் கொடுக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது அப்படியே ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட போகிறோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிக்கன் வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஊறுதோ அந்த டேஸ்ட் அதில் கிடைக்கும். அதனால தான் இது நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேங்க. இல்லை நீங்கள் கம்மியான நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா கூட நல்லாயிருக்கும். இல்லை ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்லேயே வந்து அப்படியே இதில் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த ஃபுல்காலம் போடுவோம் இல்லையா, அந்த கம்பி அதை தான் எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெயோ இல்லை வந்து பட்டரோ ஏதோ ஒன்று ப்ரெஷில் நல்லா தடவிக்கோங்க. தடவாமல் வச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒட்டிடும். நம்ம சேர்த்த அளவுகள் வந்து அடுப்பில் வந்து படவே படாது, எக்ஸஸ் அடுப்பில் வந்து வடியாது. அந்த அளவுக்கு திக்காக தான் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே எடுத்து அந்த எண்ணெய் தடவுனா அந்த இதில் வந்து கம்பியில் நம்ம வைக்க போகிறோம். அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே லோ ஹீட்டில் வந்து வேக வைக்கணும். இது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் வேகணுங்க. எல்லாம் ஓவரால் சேர்த்து பிரட்டி பிரட்டி விட்டு இப்போ இந்த செட்டு வேகிறதுக்கு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு வெந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் திருப்பி திருப்பி விடணும். இல்லை அப்படின்னா வெளியே எல்லாமே வந்து டார்க் கலரில் இருக்கும், உள்ளே எதுவுமே வெந்திருக்காது. பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த அனல்லையே வேக வைக்கணும். நம்ம எண்ணெய் தடவுனா தாங்க ஒட்டாமல் வரும். இல்லைன்னா அந்த நம்ம அந்த கம்பியிலே என்ன செய்யணும், அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் எண்ணெய் மட்டும் நல்லா தடவிடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமும் லைட்டாக வந்து எண்ணெய் மேலே தடவிக்கலாம். இல்லை பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட தடவிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக. இதை வந்து எதில் செய்யலான்னா கங்கு அடுப்புன்னு சொல்லுவாங்களே அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் சரி இன்னைக்கு இதுலேயே செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்களேன், அரை மணி நேரம் ஆயிருச்சு, எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சேமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஹோட்டலுக்கே போகாமல் வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான தந்தூரி சிக்கன் கேஸ் ஸ்டவ்லையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து மயோனீஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you, friends. Bye.